ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் தெலுங்கு சூப்பர் ஸ்டாரா இருக்கக்கூடிய மகேஷ் பாபு அவருடைய பிறந்த நாள் முடிஞ்சிச்சு. அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு ஹேஷ்டாக் கிரீன் இந்தியா சேலஞ்ச் அப்படின்ற ஹேஷ்டாக் கிரியேட் பண்ணி அவருடைய வீட்டில் மரக்கன்று நட்டு வச்சாரு. அந்த வீடியோவையும் அவருடைய சோசியல் மீடியா பேஜஸ்ல போஸ்ட் பண்ணியிருந்தாரு. அந்த போஸ்ட்ல இந்த சேலஞ்ச தளபதி விஜய்க்கு, ஜூனியர் என்டிஆருக்கு, ஸ்ருதி ஹாசனுக்கு இந்த சேலஞ்ச ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாரு. இன்னைக்கு தளபதி விஜய் மகேஷ் பாபு கொடுத்த அந்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணி தன்னுடைய வீட்டில் மரக்கன்று நட்டு வச்சிருக்காரு. அந்த போட்டோஸ் தான் சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு. அதாவது தளபதியையும் தளபதி அவர்களின் மனைவியையும் பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. பல கோடி பேர் ரசிக்கிற ஒரு, அதாவது ரசிகரா ரசிக்காமல் மக்களே ரசிக்கக்கூடிய ஒரு ஆக்டர் வந்து தளபதி விஜயன் தான். பெண் ஆண்டு இந்த மதுரை மீனாட்சி அம்மன் எல்லையில இருந்து பேசுறேன். நீ கண்டிப்பா ஒரு பொண்ணா உன் வாழ்க்கையில தோப்ப. அஜித் எல்லாமே கேக்குறாங்க, என்ன தளபதிய பத்தி இப்படி பேசிட்டா, நீங்க எதுவுமே பேசல அப்படின்னு. உங்க மக்களை விசாரிப்பா என்ன பண்ண போறீங்க? எல்லாரும் செத்ததுக்கு அப்புறம் தான் வந்து கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் பார்ப்பாங்க. உயிரோடு இருக்கும் போது உங்களுக்கு மட்டும்தான் கண்ணீர் அஞ்சலி போஸ்டர். அந்த அம்மா வந்து நம்ம பத்தினி மாதிரி பேசுறாங்க. இன்னைக்கு வந்து சீரட் அடிக்கிறாங்க அவங்க. என் குடும்பத்துல ஒரு ஆளை பத்தி அவங்க பேசியிருக்காங்க, எப்படி விடுவாங்க? இப்பயே வந்து அவங்களோட பேர் வந்து டோட்டல் டேமேஜ். அவங்களோட சாகுற வரையா அவங்க செத்தாதான் அது சரியாகும். ஒரு உண்மையான தமிழ் பெண் இந்த மாதிரி பேச மாட்டாங்க. அப்படி பேசியிருந்தா அவங்க இறந்துருப்பாங்க, அவங்களாவே சூசைட் பண்ணி இறந்துருப்பாங்க. அது மட்டும் நான் உறுதியா சொல்லிக்கிடுவோம். அரசியல் இருக்கு, அரசியல் இருக்கு, அரசியல் நோக்கத்தோட பண்றாங்க. நான் இந்துவா இருக்கலாம், இவன் கிறிஸ்டினா இருக்கலாம், இவர் முஸ்லீமா இருக்கலாம், எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஜாதி ஒரே மதம் தளபதி மட்டும்தான். உங்களுடைய குறிக்கோளை மாத்திட்டு இன்னும் ரெண்டு நாள் நீங்க மன்னிப்பு கேட்கற வீடியோ கண்டிப்பா வந்தாகணும் மேடம். சாரி மேடம் சொல்ற அளவுக்கு நீ ஒத்து கிடையாது. தளபதி விஜய் வாழ்க. அவரே தெய்வம், அவரே கடவுள், அவரே சாமி, அவரே ஆண்டவர், எல்லாமே அவர் மட்டும்தான் எங்களுக்கு, வேற யாருமே கிடையாது. ஒரே தலைவன், ஒரே தலைவன், ஒரே தலைவன் தளபதி விஜயனே மட்டும்தான்.